ஏ என்ன இங்க வாப்பா அட என்ன அட வா சை 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 அட வாப்பா அடடடடடா கரும வரவர குறாபடி தாங்க முடியல சந்தைக்கு போடமா தேங்காய் வெத்தமா காசு வாங்குறமா இல்லாம கண்ணடத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க அட தேங்காய் வெத்தாச்சல அப்புறம் மாங்காய் வெத்தாச்ச தேங்காய் வெத்தாச்சல கோயில்ல வயசு பொண்ணுகள பொங்க வச்சிட்டாங்க லைட்டா சைட் அடிச்சு போலாம் ஏன்னா சின்ன பையனா அழுப்பு கொண்டிருக்கே அட சின்ன பையன்டாப்பா மை ஏஜ் 29 கொலம்பஸ் கொலம்பஸ் அங்க பாருங்க ஐஸ்வரியா ராய் உங்களை பாக்குது என்னது ஐஸ்வரியா எங்க என்னடா பொண்ணுங்கள ரோட்ல குத்து விளக்கு ஏத்திட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அட உங்களுக்கு மேட்டரே தெரியாதா இந்த பொண்ண பாக்க வர மாப்பிள்ளை வீட்டு நாய்கெல்லாம் ஜொச்சி பச்சி எல்லாம் தின்னு போட்டு பொண்ணு வேணுட்டு எந்திரிச்சு ஓடி போயிருதுங்க அது இந்த ஊர்ல நடக்கவே நடக்காது வரிசையா நிக்கிற பொண்ணை பார்த்து உடனே செலக்ஷன் நெக்ஸ்ட் மேரேஜ் எப்படி லேட்டர் சுய வரும் சரி இப்ப யாரு கல்யாணம் என்ன மறுக்க மறுக்க இதே கேள்வி கேக்குற கல்யாணம் எனக்கு தாயா ஏன் எனக்கு கல்யாணம் ஆகிறது உனக்கு இஷ்டம் இல்லையா லைஃப்ல எத்தனை நாள் என்ன பேசுறா இருக்குது அது என்ன கேள்வி கேக்குறீங்க அதுக்கு எதுக்கு இத்த மாதிரி அழியாச்சே போ அழகிரி என்ன எல்லாம் சொல்றீ இல்ல நம்ம ரெண்டு பேரும் சந்தையில பாதி விட்டு வந்த அந்த நாய் அங்க என்ன பண்ணுது பாரு நாயா எனக்கு என்னமோ பண்ணி மாதிரி தெரியுது ஆனா அது நாய் தான் பா திங்க தெரியாம தின்னு வீங்கி போச்சு உடுமலைப்பட்டியில 1000 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு ஊட்டி கொடைக்கானல்ல அங்க எங்க பங்களா இருக்கு அப்படிங்களா எங்க வீட்டுக்கு யாராவது விஐபி வந்தா கை நினைக்க போக மாட்டாங்க அப்படிங்களா என்ன நம்பி 1000 குடும்பம் இருக்குங்க அப்படிங்களா ஆமாங்க இது எப்படிங்க இவர் எங்க ஊர்க்காரர் தான் கேட்டு பாருங்களேன் ஆமாங்க இவருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குதுங்க ரெண்டு கப்பல் இருந்ததுங்க போன வாரம் தண்ணியில வரும்போது ரெண்டா விரிஞ்சு போச்சுங்க இந்த ஊரே இவர நம்பி தாங்க இருக்கு ஆனா இவர் மட்டும் தினம் சாணி போறதுனா தாங்க இவர் கஞ்சி என்னங்க பண்ணையார திட்டுறீங்க பண்ணையாராங்க இவன் தொண்ணையாரு உட்கார வச்சு ஒரு டம்ளர் கஞ்சி கொடுங்க ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டுல சட்டிபானை கழுவுவான் யோ பண்ணையார்னு போய் சொல்லி ஏமாத்தியா போய் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு போறா ஆமா சரி விளக்க வச்சிட்டு போ போலீஸ் புடிச்சுக்க வெளிய இருந்தா விளக்கு திருடுவா உள்ள இருந்தா செம்ப திருடுவா மகா மோசமான பையங்க ஐயோ இது நம்ம பொண்ணுங்களா ஆமா எத்தனாவது கல்யாணம் இது டிங்கிரடக்காரோ என்ன பெரிய வெளியூருக்கு சப்ளை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி அன்பே அன்பே கொல்லாதே அன்பே அன்பே கொல்லாதே அன்பே அன்பே கொல்லாதே கரெக்ட் பேக்ரவுண்ட் கண்ணே கண்ணே கில்லாதே கண்ணே கண்ணே கில்லாதே நீங்க படம் வந்த நீ படம் புது வந்துட்டே சரி தெரியும் பாரு ரசிச்சு பாருங்க பழி கொடுக்கிற ஆடு மாதிரி என்ன கட்டி போட்டீங்க
ஏய் கருவாயா போட்டு குடுத்துட்டியா ஐயோ போய் பேச தெரியல கேளுங்கமா உன்ன சும்மா விட கூடாது உன் திமிர அடக்கணும் இதால 50 அடி கொடுத்தாதா இனிமே காணவே வராது ஐயோ அம்மா நீங்க அடிச்ச கையெல்லாம் நோவும் உங்க அடிய நானே அடிக்கிறேன் டேய் பாவி பஞ்சம் தீக்கிற நேரமாடா இது நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் அட அனாவசிய பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அம்மா இனிமே நான் தூங்கவே மாட்டேன் கனவுல நீங்க வரவே மாட்டீங்க கருவா நாய் கிட்ட சவுக்க போடுங்க சந்தர்ப்பத்துல வீசினால வீசிடுவா என்னமா இது ஏன் அவன் இப்படி கட்டி போட்டுருக்க இவ உயிர் எடுக்கணும்டா டி ராஸ்கல் இவ என்ன பண்ண தெரியுமா நான் குளிச்சு வரும்போது பார்த்து கனவு கண்டிருக்கான் அழகு நீயாவது என்ன காப்பாத்து அழகு எப்படி நான் காப்பாத்த முடியா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அட என்னப்பா பல்டி அடிக்கிற ஏ கட்ட ஒத்து விடுப்பா நீங்க சும்மா இருங்க டாடி உங்க தோட்டத்துல வேலை செய்யற ஒருத்த உங்க பொண்ண கனவு கண்டு வர்ணிக்கிறானா உங்களுக்கு வெக்கமா இல்ல இவன தண்டிச்சாதா மத்தவங்களும் இத பார்த்து பயப்படுவாங்க ஆ கரெக்ட்டே 100% கரெக்ட் அப்ப அடிச்சே இருந்தா ஏய் டப்பரால வெயிட்டிங் உனக்கு அவர்கிட்ட உதவ வாங்கி சலிச்சு போயிருக்க கொஞ்சம் வெயிட் பண்ண நல்ல சான்ஸ் தரேன் ஏப்பா நல்ல ஒரு பெரிய கண்ணாடியை பார்த்து எடுத்துட்டு வாங்கப்பா என்னது கண்ணாடியா எல்லாம் சுத்தி நின்னு அடிக்க போறாங்களா கண்ணாடி எது கொண்டு வர சொல்றாங்க தலையெல்லாம் சீவி மேக்கப் கேக்க போட்டு அடிக்க போறாங்களா அட கரும முடிச்சவங்களே சொல்லவும் மாட்டாங்கறானுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கறானுங்க கண்ணாடியில அண்ணனோட உருவம் தெரியுதுல்ல ஆமா போட் சாத்து என்னங்க இது சாத்து பா ரமரால ஆசியல உனக்கு எதுக்கு கண்ணாடி அடிக்கணும் அவரோட கனவுல உன்னோட உருவம் வந்ததுல அதனால தான் அவரோட உருவத்துக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிட்டேன் எப்படி ஏன்னா தண்டனைன்னு கொடுத்தா அது கரெக்ட்டா இருக்கு கேளுங்க சரிதான் சரிதான் மனுநீதி சோழனுக்கு அப்புறம் கரெக்ட்டான தீர்ப்பு கொடுக்கிற ஒரே ஆளு நீதான் பா அழகிரி சாமி இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேனா பாக்குறவங்களுக்கு கனவு மட்டும் வராது வேற என்னென்னவோ வரும் ஆமா அது ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்பாவி கிராமத்து ஜனங்களோட மனசை கெடுக்கிற ஏன்னா இங்க எல்லாம் ரொம்ப காஞ்சி கிடக்குறானு கிடைக்கிறேன் ஆமா தலையாடுற மாதிரி ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரானடா இப்போ நீ நல்லா அட கொடுக்குமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேனா பாக்குறவங்க எல்லாம் உன்ன கையெடுத்து கும்பிடுவாங்க இப்படி வந்தீனா நடக்கிறது சொன்ன இப்ப நீ டவுனுக்கு போன பெரிய படிப்பு எல்லாம் படிச்ச நாகரிகம் எல்லாம் கத்துக்கிட்ட அந்த படிப்பு மட்டும் வச்சுக்கா அது சமுதாயத்துக்கு பயன்படும் நாகரிகம் ரொம்ப இம்சம் உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன் அப்புறம் சரி எதுக்காக நீங்க மாப்பிள்ள பார்க்க வரமாட்டேன்னு சொல்றீங்க அட நம்ம பார்க்க போற மாப்பிள்ள நல்லவனோ கெட்டவனோ இந்த பொண்ணு கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியாது அவனை பார்த்தன்னா எமோஷனல் நான் அழுதுருவோம்ப்பா நம்ம முதல்ல புரோக்கர்ல பிடிப்போம் புரோக்கர் பொண்ணு புடிக்கிறது உங்க தொழிலா இல்ல மாப்பிளையும் புடிப்போம் எங்க ஊர்ல புள்ள புடிக்கிறது நீங்க தொழில் ஆக்கிட்டீங்களா எனி ஹேவ் காட் பிளஸ் யூ புரோக்கர் என்ன அழகான போட்டா என்ன பேபி பேபி என்னடி இது ஓம் போட்டோ மாதிரி இருக்கு இங்க மாப்பிள செலக்ஷன் சொன்னாங்க அதுக்கு தான் டேய் பேபா யாருக்கு மாப்பிள செலக்ஷன் தெரியுமாடா அதெல்லாம் என்ன தேவை இல்ல டேய் உனக்கு எல்லாம் பொண்ணு இந்தியாவிலேயே கிடையாதுடா ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஒரு அனிமல்ஸ் பார்த்து வச்சிருக்கேன் கட்டி வைக்கிறேன் என்ன வரதுல உட்பாங்க ரெண்டு குரங்கு ரெண்டு கரடி விட்டு கடிக்க விடுறேன் ராஸ்கல் இதெல்லாம் ஒரு போட்டோ வாடா அண்ணா எந்திரிங்க வாங்க என்ன பாருங்க ஐயா இந்த மாப்பிளத்தை செலக்ட் பண்ணிருக்காரு ஊர் முத்துபாளையா ஆயிராக்கிற தோட்டம் இருக்குது இன்ஜினியருக்கு வேற படிச்சிருக்காரு என்னது வச்ச பெரிய மோது பார்த்துட்டு இருக்க அது திண்டுறாத மாட்டுக்கு போடணும் அண்ணே ஒரு அதிசயம் என்ன இது திருட்டு பால் கறக்க போறியா அதுல நான் கண்டுபிடிச்சு சொன்னேன்னா உலக நாடே நீ பாராட்டும்ண்ண அன்னைக்கு தாண்டா உலக நாட்டுக்கே துக்க நாடு என்ன மூலையில இருந்து பெட்ரோல் வருதுன்னு நம்பினீங்கல்ல ஆமா அதே மாதிரி நானும் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன கண்டுபிடிச்சிருக்க இத மோந்து பாருங்க என்ன வாசனை வருது மாட்டுச்சாடி வாசனை வருது ஏன்னா பெட்ரோல் வாசனை வருது குழப்பறாண்டா நம்மள இல்ல ஆமா நம்மள இல்ல இல்ல நல்லா பாத்துங்க எப்படி இப்ப எரியுதுல வச்சல பெட்ரோல் அட்டை எப்படி எரியும் இது என்னடா பிரமாதம் உன் தலையில கூட தான் பெட்ரோல் இருக்கு அப்படியா என்ன அப்படியாங்கிற உன் தலையில இருக்கிற பெட்ரோல் எடுத்தா இந்தியாவுக்கே சப்ளை பண்ணலாம் துபாய் என்னடா துபாய் இந்த பாய் கிட்ட பெட்ரோல் எடுக்கிற பாரு அந்த நெருப்படி கூட என்ன பண்றீங்க பெட்ரோல் எடுக்க வேண்டாங்கண்ணா அப்படியே அனுமார் மாதிரி இலங்கை வரைக்கும் ஓடி போயிரு இதுல ஒரு வேளை அவங்க அமைதியானா ஆகலாம்டா ஹலோ மை டியர் மணமடை ரெடி கெட்டுமலை ரெடி சாப்பாடு ரெடி பாக்கெட்ல தாலி ரெடி மாப்பிள்ள நான் ரெடி பொண்ணு நீ ரெடியா செருப்பு ரெடி அடிவாங்க நீ ரெடியா நீங்க போகமா ஏண்டா பேபா கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு என்ன பொண்ணு கிட்ட கராட்ட பண்ணிட்டு இருக்க ஒரு கல்யாணத்துல தான் பல கல்யாணங்கள் நிச்சயம் இப்படி ஒருத்த செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒன்னு செருப்பால் அடிக்க போறாங்க இது நிச்சயம் ஒரு முக்கியமான வேலை என்ன கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க
அமெரிக்கா ராக்கெட் ஒண்ணு இந்த வயக்காட்டுல விழ போகுதா, அதை பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க யாருறாவே? நம்ம அழகிரி சாமி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வக்கீல் இந்த வழியா தான் வர்றானா? அடடா, அத முதல்ல சொல்ல கூடாதா? ஆ, சொல்லி இருந்தா வக்கீல் வீட்லயே பாம்பு போட்டுப்பியா? போடா. யானுங்க, கள்ளிப்பட்டி இப்படி போலாங்களா? போகாது. இந்தியா இதோட முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் பாகிஸ்தான். அங்க கேட்ட போலான்னு சொன்னாங்க. அப்புறையா இங்க கேக்குற? சும்மா கேட்டுங்க. டே, நீயும் சும்மா தான் கேட்ட, நானும் சும்மா தான் சொன்னேன். நம்ம எல்லாருமே சும்மா தான வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது என்னடா சும்மான்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க? டே, இனிமே நீ சும்மானே நானும் சும்மாவே வந்து உதச்சு போட வேண்டாம், உடுக்க வாயா. டே, என்னடா லுக் விடுற, பீடியிலே குத்திடுவேன் படா. என்ன, இவனை பார்த்தா கூட வக்கீல் மாதிரி தான் தெரியுது. இவன் வக்கீல் இல்லடா, வக்க புள்ள மாட்டுக்கு போடுற நாய். எங்கேயே நிக்கிற கார தள்ளிட்டு வந்துட்டான். எதுக்கு பின்னால வர? பின்னால போறத மறந்துட்டா போட்டுருக்கு. யானுங்க, நடு ரோட்ல நிக்கிறீங்க? வீட்டுல உட்கார்றதுக்கு இடம் இல்லாம தான். இல்லைங்க, வண்டியா இருப்பேன்னா சொல்லுங்க, டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், நீ போ. நாங்க ஒரு வக்கீலுக்காக வெயிட் பண்றோம். எதுக்கு? அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அந்த கள்ளிப்பட்டி கல்யாணத்துக்கு போறாருங்களே, அந்த வக்கீலுங்களா? அது நான் தானுங்க. முடிஞ்சு கன்ஃபார்மா நீ வக்கீல் தானா? இதெல்லாம் செஞ்சங்க, கருப்பு கோட் போடுறதல்லங்க. கொஞ்சம் தலைய குனி. எக்ஸ்கியூஸ் ஆர்டர் 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 மை ஜட்ஜ்மென்ட். அது அப்படியே நடக்குமா? யூ டோன்ட் வரி, நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நான் கணபர சாமி. டேய், யாரா அவனுங்க நன்றிங்கறானுங்க பண்றீங்கறானுங்க? பேட் கும்பல் சார்க்கு நம்ம அழகுல ஏன்த இவங்க வச்சு தான் தெரிதுவா? பிச்சி எடுத்து அந்த காசை வச்சு செட்டில்மென்ட் பண்ண போறியா? கூட்டா வந்திருக்காங்கனே. ஓ, கல்யாணத்துல கூட்டியார் உண்டா? டேய், ஐயா கிட்ட சொல்லி இந்த ட்ரூப்ஸ்க்கு நிறைய காசு வாங்கி கொடு. பணம் நிறைய கொடுத்திருக்காங்க, பயிர் நிறைய சோறு போட்டிருக்காங்க, ஆறு மாசத்துக்கு கட்டிக்கிறதுக்கு துணியும் கொடுத்திருக்கீங்க. இதை விட வேற என்னையா வேணும்? இனிமே இந்த ஊர்ல ஏதாவது விசேஷம் இருந்தா சொல்லுங்க சாமி, வந்து அருமையா கூத்து கட்டிட்டு போயிடறோம். வரேன் சாமி. நீ இரு சாமி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத போய் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜல்காட்டாவா இருப்போம். அழகு, இன்னும் ரெடி ஆகலையா? காலையில கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு மீட்டர் இருக்கிறானே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அடடா, வரக்கூடாத நேரத்துல உனக்கு இது வந்துருச்சு. இந்தா இத குடி. என்னது? யங் கோகனட். இத நீ குடிச்சினா பயம், மானம், வெக்கம், சூடு, சுரணை எதுவுமே இருக்காது. உட்காந்துட்டே தூங்கலாம், தூங்கிட்டே உட்காரலாம். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்னும் பரபரா. இந்தா ஒரு இளநீக்கு இவ்வளவு பவரா? அட, இது ஸ்பெஷல் இளநீ பா, உனக்காக இறக்கி காய்ச்சினது. எது காய்ச்சினது? இது காய்ச்சி இறக்குனது. ரொம்ப ஓவரா கேப்பே, இல்ல பூச்சி மருந்து அடிச்சிருக்கா, மருந்து போட்டிருக்கானே? இந்தப்பா குடி. என்ன இளநீர்ல ஏன் சாராயத்தை ஊத்தி கொடுத்தீங்க? உனக்கு தெரிஞ்சு போச்சா அந்த பாத்திரல? டே, இப்ப அவன் எங்க போறான்? சிங்கத்தை தனியா சந்திக்க போறான். அதுக்கு ஒரு சப்போர்ட் வேண்டா? அதுக்காகத்தான் இது. அம்மா சுஜா, இன்னும் ஏமா அலங்காரம் பண்ணிக்கல? ஏன் பண்ணிக்கணும்? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தமா? யார் கூட? என்னமா இது, உன் புருஷன் கூட? புருஷனா? எத்தனை நாளைக்கு? ஆவியும் பாத்துறேன். அழகே, எப்படி இருக்கு? நீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய், என்னடா இவன் டேஸ்ட் மாறுது? உங்களை அப்படியே கட்டி பிடிச்ச உமா சொல்ல இருக்கு. ஏய், மொத்தத்தை இங்க குடுத்துறாத, எல்லா உமாவையும் ரூமுக்குள்ள போய் குடு. போக, எனக்கு வெக்கமா இருக்குது. அண்ணே, அழகுக்கு முத பயர் இருச்சா, இப்ப வெக்கம் வந்துருச்சு, என்ன பண்ண போறீங்க? ஏடா இன்னொரு இளநீர். உங்க உயில் படி தாலி என் கழுத்துல என்ன மறு நிமிஷமே சொத்தி என் கைக்கு வந்தாச்சு. இன்னும் வக்கீல் வர்றதுனால அவன் என் புருஷனா இருக்கான். பரவாயில்ல, விடியட்டும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நடந்தது நடந்து போச்சுமா, இந்த குடும்பத்தோட மானமே உன் கையில தான் இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அழகு, நீ ரூமுக்குள்ள போறியா, கதவை சாத்துறியா, சுத்தியும் புத்தியும் பாக்குறியா, கபால அவ கால உளுந்துறியா? யாருக்கு அவ கால விழா? அழகு, எப்படி அவ உன் கால விழ போறது இல்ல ஐயா? பார்மாலிட்டிய மாத்திக்கல ஐயா. கால விழுகிறது ஐயா நமக்கு முக்கியம், காரியம் தானே ஐயா முக்கியம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இதுவும் முக்கியம். எதுவும் நடக்கலன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா நாளைக்கு எல்லாருக்குமே கேவலம். அதான் எனக்கு வேணும்.
உங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. என்ன மறுபடியும் மிரட்டுறீங்களா? நான் இந்த வீட்டுல இருந்தா தானே மிரட்ட முடியும். உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன புடிக்கலன்னு சொல்லிட்டானா? எப்ப உன்னை புடிச்சிருக்குன்னு சொன்ன ஐயா, அதுக்காக நீ விட்டியா ஐயா? தாலி கட்டல அவளும் கட்டிக்கல ஐயா, அது மாதிரி தையா இதுவும். அப்ப நீங்க எல்லாம் கூட இருந்தீங்க, அதனால எனக்கு தைரியமா இருந்தது. இப்ப நான் மட்டும் தனியால போனா நீங்களும் துணைக்கு வாங்க ஐயா. கூட்டம் கூடி நடத்துறதுக்கு இது ஒண்ணும் மகாநாடு இல்ல ஐயா, இது நீயா தனியா போகணும் ஐயா. இப்ப நீ என்ன பண்ற ஐயா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரம் உள்ள போக போறேன். அவ வேணாம் சொன்ன கூட அவள் இருக்கமா கட்டி பிடிச்சுக்கு போறேன். சென்று வருகிறேன். வணக்கம். என் கோக்கனட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு.